ஓப்போ இன்னைக்கு அவங்களோட ஏ சீரியஸில் A77s அப்படிங்கிற புது மாடல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இதை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணும். F21 சீரியஸில் கொடுத்த அதே டிசைன் தான். அண்ட் A77 அப்படின்னு இன்னொரு மாடல் இருக்குது, அதுலேயும் இதே டிசைன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஃபைபர் கிளாஸ் லெதர் டெக்ஸ்சர் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. A77s ஓட சைஸ் பொறுத்தவரை 6.56 inches, 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேக்கு இங்கே IPSோட LCD பேனல். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90Hz. ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே HD+ ரெசல்யூஷன் தான். அட்லீஸ்ட் ஃபுல் HD+ கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸர். ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே Snapdragon 680 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் நார்மல் யூசேஜ் இல்லை கேஷுவல் யூசேஜுக்கு இந்த ப்ராசஸர் தாராளமாக போதுமானது தான். அண்ட் கொஞ்சம் ஹெவியாக இன்டென்ஸாக யூஸ் பண்ணுவீங்க, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா கூட இந்த ப்ராசஸர் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கேமிங் சொல்லும்போது பெரிய லெவல் கேம்ஸில் அதை ப்ளே பண்ண முடியாது. லோ கிராஃபிக்ஸ்லேருந்து மீடியம் கிராஃபிக்ஸ் வரைக்கும் கேம்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கிராஃபிக்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா எந்த வித ஃப்ரேம் ட்ராப்ஸும் இல்லாமல் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128GB சிங்கிள் வேரியன்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இந்த 128GB உங்களுக்கு பத்தலை, உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் வேணும்னா டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ். கேமராஸ் பொறுத்தவரை ஓப்போ A77sல 50MP ப்ரைமரி சென்சர், இதோட அப்பச்சர் F1.8, அண்ட் வழக்கம் போல் தேவையில்லாமல் 2MP மோனோக்ரோம் சென்சர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 8MP, இதோட அப்பச்சர் F2.0. நெக்ஸ்ட் பேட்டரி. பேட்டரி பொறுத்தவரை இங்கே 5000mAh, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. அடிஷ்னலாக A77sல டியூயல் பேண்ட் வைஃபை இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இருக்குது, 3.5 ஜாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போவோட ஓன் யூஏ ஆன கலர்ஓஎஸ் வெர்ஷன் 12.1 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் A77s ஓட ப்ரைசிங். 17,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 8GB ரேம், 128GB வேரியன்ட். இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாகவே ஆஃப்லைன் சென்ட்ரிக்காக தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும், ஆனால் இவங்களோட மெயின் டார்கெட்டே வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்ஸ் தான். ஆஃப்லைன் மார்க்கெட் வச்சு பார்க்கும்போது எல்லாமே ஓகேவாக இருக்குது, பட் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். உங்களுக்கு HD+ ரெசல்யூஷனாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். உங்களுக்கு மீடியா கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் ஆஃப்லைன்லேயே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.